ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு தி சேனல். எனக்கு தெரிஞ்சது, ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இலைங்க தள்ளுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஸ்னோ வரும். நல்லா அந்த ஸ்னோ தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் நல்லா ஸ்னோ பெஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே நல்ல மரத்தில் இருக்க இலைங்கள்லாம் தள்ளுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை கூட இல்லாமல் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் மட்டுமே இருக்கும். 6 மந்த்ஸ் வந்து வின்டர் எல்லா இலையும் விழுந்து போய் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஸ்ப்ரிங் சீசன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு, எல்லாமே தள்ளிருக்கிறது. ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் ஜாலியாக வந்து ஸ்ப்ரிங் சீசனை என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தோம். அப்படி தான் வந்து ஷெர்வுட் பார்க்குக்கு ஒரு நாள் ஈவினிங் சும்மா வாக் போயிருந்தோம். அங்கே எடுத்தது தான் இந்த சில கிளிப்பிங்ஸ்லாம். ஆல்ரெடி நான் ஷெர்வுட் பார்க்கோட கம்ப்ளீட் வ்ளாக் ஒன்று போட்டிருக்கேன், அது மேலே காட்டில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலனா இப்போ செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பிக்சர் எடுக்கிறதுக்காக மேலே ஏறி நின்றிருந்த ஸ்டெப்ஸ் மேலே நித்தன் பின்னாடியே கடகடன் வந்து ஏறிட்டான். ஒரு சின்ன ஓடை இருக்கும், ஆல்ரெடி விளாண்ட இடம் தான், பட் இந்த டைம் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். இன்னும் வந்து இங்கே ஃபுல்லாக இலையெல்லாம் வர ஆரம்பிக்கல. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம் போனப்போ ஃபுல்லாக இலைங்க இருந்தது, இப்போது நார்மலாக தான் இருந்துச்சு. டென் வரைக்கும் சொல்லிட்டு போடணும். ஒன்லேருந்து டென் வரைக்கும் சொல்லணும். என்னது? இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் ரொம்ப நல்லா ஈஸியாக இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த சவுண்டும் கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்த விட்டு வர மனசே வரல நித்தனுக்கு. இங்கே வந்து ஸ்ப்ரிங் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா செரி பிளாசம். இங்கே ஹை பார்க்னு ஒரு இடம் இருக்குது ரெண்டோவில், அங்கே வந்து செரி பிளாசம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏப்ரல் மே இந்த டைமில் தான் இருக்கும். லாஸ்ட் இயரே கோவிட்னால வந்து வர்ச்சுவல் விசிட் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. டைரெக்டாக போய் பார்க்க முடியாதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்து சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர்னு நினச்சோம். இந்த இயரும் இப்போ போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே வந்து மறுபடியும் கம்ப்ளீட்டாக லாக்டவுன் போட்டாங்க, ஸ்டே ஹட் ஹோம் லாக்டவுன் போட்டாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்த டைமில் வெளில சரி பக்கத்தில் இருந்த பார்க்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தோம், இன்னும் குளிர் முடியல, செரி பிளாசம்ஸும் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி. பட் கரெக்டாக அந்த டைமில் வந்து இப்போது மறுபடியும் லாக்டவுன் போட்டதுனால இந்த இயரும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ரொம்ப வந்து சோகத்தோடு இந்த சம்மரை வந்து லாக்டவுனோட தான் வரவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஜூன் பார்க். ஸோ இங்கே வந்து நித்தின் நல்லா பால் விளையாடுறதுக்கும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, விளையாடுறதுக்கும் நிறைய கேம்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் நீங்கள் ஒரு ஹாஃப் டே கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்படியெல்லாம் சுற்றி ஜாலியாக இருந்துட்டு இப்போ என்ன நிலமையில் இருக்கோம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே 4 விதை விதைச்சி அது வந்து முளைக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கோம். இந்த முளைச்ச விதை எடுத்து நடுறதுக்கு மண் கூட கிடைக்கல. ஆக்சுவலாக ஆல்ரெடி வாங்கின 2 பேக்கெட் மண் இருக்குது, அதில் வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். இப்போது கடைங்களுமே பார்த்திங்கன்னா
இப்போ ஒரு கடையில் எல்லாமே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அதில் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க சேல் பண்ணணும், மற்ற எல்லாமே வந்து சீல் பண்ணி லாக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ், சாப்பிட்ற ஐட்டம், அதுக்கப்புறம் மெடிக்கல். இந்த ரெண்டு விஷயங்களை தவிர வேறு எதுவுமே வந்து ஆக்சசிபிளாக இல்லை இங்கே. இந்த லாக்டவுன்னால் கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக குழந்தைங்க தான். வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பட் வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம அதோடு தான் வாழ்ந்தாங்க வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்து எல்லோரும் கொஞ்சம் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு வார்ட்ரோப் வாங்கிடணும் இங்கே, அதை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நமக்கு புதுசாக வாங்கிறத விட சேலில் நிறைய கிடைக்கும், ரொம்பவே கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தான் அதிகம், இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது. அதனால் மெயினாக வந்து நிறைய பேர் அந்தந்த பில்டிங்லேயே சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த பில்டிங்லேயே ஒருத்தவங்க சேல் பண்ணாங்க இந்த வார்ட்ரோப் வாங்கணும். ஏன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் அடிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வெளியில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் தூக்கி ஹாலில் எல்லாம் உள்ளே போட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபோடு இருக்கும், ரொம்ப வெயிட்லாம் இருக்காதுங்க, சும்மா டக்குன்னு தான் இருக்கும். இது டோர்லாம் கூட நம்ம ஊர் அளவுக்கு ஸ்ட்ராங் உட்டன் போர்டெலாம் கிடையாது, கார்ட்போர்டில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுட்டு மீதி நித்தனுக்கு புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இயர் கழித்து போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பேக் பண்ணி உள்ளே கபோர்டில் வச்சிடலாம், பழைய கபோர்டில் வைக்கலாம், அங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இப்போது அப்படிங்கிறதுனால ஆர்கனைசர்ஸ் வாங்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க. அமேசானில் செக் பண்ணப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு சிலதெல்லாம், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கார்ட்போர்டில் செய்கிறது தான் இருந்தது. அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்கி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணப்போ இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் இருந்தது, வீட்லேயே கார்ட்போர்ட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு. பட் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி ரொம்பவே அழகாக நம்ம கடையில் விற்கிற அளவுக்கே நம்ம இதை பண்ண முடியும். பட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிறதுக்கு கூட ஆக்சசரிஸ் வாங்கிறதுக்கு கூட கடைங்க எதுவுமே கிடையாது. அதனால் ஜஸ்ட் இப்போதைக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பஸ் பாக்ஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா செல்லோ டேப் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன் மேலேயும் அடியிலையும். ஏன்னா துணி வந்து நல்லா ஃபுல் வெயிட் இருக்கும், ஸோ உங்களுக்கு வந்து தாங்கணும் நீங்கள் எடுக்கும்போது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கீழே வந்து நியூஸ் பேப்பர் போடணும். எப்பவுமே நான் ஷெல்ஃப்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு கீழே நாப்தலின் பால்ஸ் ரசக்கர் ப்ரோக்கில் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் துணி வைப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் டைரெக்டாக துணியில் அது படும்போது கரைங்க மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ நாத்தனின் பால்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து அடுக்கி வச்சுட்டு நித்தினோட ஃபுல் ட்ரெஸ்ஸுமே இந்த ஒரு பாக்ஸில் சரியாக போச்சு. இந்த ஐடியா வந்து ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்க, இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அடுத்தடுத்து மேலே வைக்க போகிறீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம இன்னும் கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு நல்லா வந்து இதை டெக்கரேட் பண்ணோன்னா ரொம்பவே அழகான ஒரு ஆர்கனைசர் பாக்ஸாக இருக்கும். ஹேண்டிலும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த கேப் பிடிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வ்ளாக் இங்கேயோட முடியுதுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய விஷயங்களோட, இன்னும் நிறைய அப்டேட்ஸோட, அதுக்கப்புறம் நிறைய ரெசிபீஸோட சீக்கிரமாக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை பாய்.